தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி திணறி வருகிறது. முதல் 2 போட்டிகளில் இந்திய அணி படு மோசமாக தோற்ற நிலையில் இன்று வாழ்வா சாவா என்ற கட்டத்தில் 3வது போட்டி நடைபெறுகிறது. இரு அணிகளும் மோதும் இந்த போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்திய அணிக்கு கடந்த 2 போட்டிகளிலும் பவுலிங் தான் பெரும் பின்னடைவாக இருந்தது. புவனேஸ்வர் குமாரை தவிர வேறு யாரும் பெரிதாக சோபிக்கவில்லை. எனவே இன்று அவர்கள் சிறப்பாக செயல்பட்டால்தான் தப்பிக்க முடியும். இந்நிலையில் இன்று அவர்களுக்கு முக்கிய சவால் காத்துள்ளதா? போட்டி நடைபெறும் விசாகப்பட்டினம் டாக்டர் ராஜசேகர ரெட்டி மைதானத்தில் கடந்த 2 வருடங்களாக ஒரு போட்டி கூட நடைபெறவே இல்லையா? 2016 இந்தியாவை எதிர்த்து ஆடிய இலங்கை அணி 82 ரன்களுக்கு மோசமாக சுருண்டது. இதன் பின்னர் 2019 நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்களில் 126 என்ற மோசமான ஸ்கோரை பதிவு செய்திருந்தது. இதன் மூலம் இன்றைய போட்டியிலும் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்காது என தெரிகிறது. இந்நிலையில் இந்தியாவிடம் பேட்டிங்கை விட பவுலிங் வந்து மிகவும் மோசமாக இருந்து வருகிறது. இதனால் எப்படியாவது இந்த போட்டியில் வென்றுவிட வேண்டும் என்று கடினமான பயிற்சியில் இருக்கிறதாம் இந்திய அணி.